بسم الله الرحمن الرحيم. وقل جاء الحق وزهق الباطل إن الباطل كان زهوقا. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹுவின் திருப்பெயரால் சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்துவிட்டது. திண்ணமாக அசத்தியம் அழியக்கூடியதே. நஹ்மதுஹு வனஸ்தஈனுஹு வனஸ்தக்ஃபிருஹு வனதூபு இலைஹ் வனுஃமினு பிஹி வனதவக்கலு அலைஹி வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ். وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லசானு வதஆலாவின் திருநாமத்தை கொண்டு இப்பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் நம் மீது வாராவாரம் விதியாக்கியிருக்கும் ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே வந்து ஒன்று குழுமியிருக்கும் அவனின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாவை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனுடைய கட்டளைகளை முடியுமானவரை ஏற்று வாழுங்கள். அவனுடைய தடைகளை முற்றாக தவிர்ந்து நடந்து கொள்ளுங்கள். நாளை மறுமையில் என்னையும் உங்கள் அனைவரையும் அல்லாஹ் ஜல்லசானு வதஆலா அவனுடைய உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் பிறர் உணர்வுகளை மதிப்போம் எனும் தலைப்பில் ஒரு சில செய்திகளை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ்வதற்கு எப்படி அவனுக்கு நீர் அவசியமோ, எப்படி அவனுக்கு உணவு அவசியமோ, எப்படி அவனுக்கு காற்று அவசியமோ, அதேபோன்று அவனுடைய உணர்வு மதிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தேவையும் அவனுக்கு இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு உடலியல் தேவைகள் இருப்பது போன்று அவனுக்கு சில உளவியல் தேவைகளும் இருக்கின்றது என்பதை நாங்கள் உலகத்திலே புரிந்து வாழ வேண்டும். நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய பேச்சுக்களை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவது போன்று மற்றவர்களும் அவர்கள் பேசுகின்ற பொழுது நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். எனவே எப்படி நாங்கள் எங்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும், எங்களுடைய உணர்வுகள் பேணப்பட வேண்டும் என்று விரும்புகின்றோமோ, அதேபோன்று மற்றவர்களும் அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்பட வேண்டும் என்ற தேவை அவர்களுக்கும் உண்டு என்பதை இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய மனதில் வைத்து வாழ வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தலைப்பு ஏன் பேசப்பட வேண்டும், இந்த விடயம் ஏன் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்ற ஒரு வினா நமக்குள் எழலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று உலகத்திலே குறிப்பாக தமிழ் உலகத்தில் இரண்டு வகையான பிழையான தாவா அணுகுமுறைகள் கடைபிடிக்கப்படுவதை நாம் அவதானிக்க முடியும். அதிலே ஒன்று, ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டால், ஒரு மனிதன் குற்றம் இழைத்து விட்டால், ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு புறம்பாக நடந்துவிட்டால் அந்த தவறை கண்டுகொள்ளக்கூடாது, அந்த தவறை நாங்கள் ஒரே அடியாக திருத்த முயற்சிக்க கூடாது,
குற்றவாளியை உடனடியாக கண்டிக்கவோ தண்டிக்கவோ உட்படக்கூடாது என்ற ஒரு பிழையான அணுகுமுறை இன்று தமிழகத்தில் தாவா களத்திலே பயன்படுத்தப்படுகின்றது. இந்த தாவா அணுகுமுறையை இஸ்லாம் கண்டிக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டால் அந்த தவறை நாங்கள் கண்டிக்க வேண்டும், அந்த தவறை நாங்கள் திருத்த வேண்டும், குற்றவாளிக்கு அந்த குற்றத்தை நாங்கள் குற்றம் என்று உணர்த்த வேண்டும். இதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த மிக சிறப்பான தாவா அணுகுமுறை என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல் யுகையிர்ஹு பியதிஹி ஃபைன் லம் யஸ்தத்இ ஃபபிலிஸானிஹி ஃபைன் லம் யஸ்தத்இ ஃபபிகல்பிஹி வதாலிக அதாஃபுல் ஈமான். உங்களிலே ஒருவன் ஒரு குற்றத்தை கண்டால், ஒரு பாவத்தை கண்டால் அதை தன்னுடைய கரத்தால் தடுக்கட்டும், முடியாவிட்டால் தன்னுடைய நாவால் அதை சொல்லி அவன் அதை தடுக்கட்டும், அதற்கும் அவனால் முடியாவிட்டால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்க வேண்டும். அதுதான் ஈமானின் கடைசி எல்லையாகும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே குற்றத்தை நாங்கள் கண்டும் காணாததை போன்று நடப்பது இஸ்லாம் அனுமதிக்கக்கூடிய, இஸ்லாம் ஆதரிக்கக்கூடிய தாவா அணுகுமுறை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நேரெதிராக இன்னொரு தாவா அணுகுமுறையும் இன்று உலகத்திலே கடைபிடிக்கப்படுகின்றது. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதன் தவறிழைத்து விட்டால், ஒரு மனிதன் குற்றம் இழைத்து விட்டால், ஒரு மனிதன் இஸ்லாத்தின் எல்லையை தாண்டி சென்று விட்டால், அந்த தவறை திருத்துகின்றோம் என்ற பெயரில், அந்த குற்றத்தை சுட்டிக்காட்டுகின்றோம் என்ற பெயரில், குற்றவாளியை நாங்கள் கண்டிக்கின்றோம் என்ற பெயரிலே அந்த மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் இரகசியங்களை எல்லாம் அம்பலத்திற்கு கொண்டு வந்து அந்த மனிதனை எப்படியாவது தாவா களத்தில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும் என்ற அடிப்படையிலே செயல்படக்கூடிய ஒரு தாவா அணுகுமுறையும் இன்று தமிழகத்திலே கடைபிடிக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எதிரும் புதிருமான இரண்டு அணுகுமுறைகளையும் இஸ்லாம் ஒருபொழுதும் ஆதரிப்பதில்லை. குற்றத்தை கண்டிக்க வேண்டும், குற்றத்தை நாங்கள் திருத்த வேண்டும், குற்றவாளிக்கு குற்றத்தை உணர்த்த வேண்டும். ஆனால் அந்த நேரத்திலே குற்றவாளியுடைய உணர்வு பாதிக்கப்படக்கூடாது, உள்ளம் புண்படக்கூடாது என்ற விடயத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கவனமாக செயல்பட்டிருக்கின்றார்கள். அதற்கு எங்களுக்கு அழகான முன்மாதிரியான நடத்தைகள் நபிகளாருடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து இந்த தாவா களத்திலே செயல்பட வேண்டிய ஒரு தேவை நமக்கு இருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்பதற்கு, மற்றவர்களுடைய உணர்வுகளை நாங்கள் அதை பெரும் அந்த உணர்வுகளுக்கு பெருமானங்களை கொடுப்பதற்கு அழகான வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதிலே முதலாவதாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்பதற்கு, நாங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கு, மற்றவருடைய உணர்வுகளுக்கு உயர்ந்த பெருமானங்களை நாங்கள் கொடுப்பதற்கு இஸ்லாம் வழங்கக்கூடிய முதலாவது வழிகாட்டல் என்னவென்றால், எங்களுடைய பேச்சு கலாச்சாரம். நாங்கள் பேசுகின்ற பொழுது, மற்றவர்களோடு உரையாடுகின்ற பொழுது, மற்றவர்களோடு கருத்து பரிமாற்றம் செய்கின்ற பொழுது, மற்றவர்களோடு நல்ல அறிவுபூர்வமான பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுகின்ற பொழுது நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எங்களுடைய பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும், எங்களுடைய அறிவுரைகள் எப்படி அமைய வேண்டும் என்பதை மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. நாங்கள் மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது நளினமான முறையிலே, அன்பான முறையிலே, கருணையுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழைப்பு பணி, அவர்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரம் வெற்றி பெற்றதற்கான அடிப்படையான காரணத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்ற பொழுது சூரா ஆலே இம்ரான் 159வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீபல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. முஹம்மதே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பால், அல்லாஹ்வுடைய கருணையால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் தான் அந்த மக்களோடு நீங்கள் நளினமான முறையில், அன்பான முறையில், கனிவான முறையில் நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடினமான உள்ளம் படைத்தவராகவும், கடினமான வார்த்தைகளை பேசக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருந்திருந்தால் அந்த மக்கள் உங்களை விட்டும் விரண்டோடி இருப்பார்கள். எனவே அந்த மக்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும், அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அவர்களோடு ஆலோசனை
ஆலோசனை செய்ய வேண்டும். ஒரு காரியத்தில் நீங்கள் உறுதியாக முடிவெடுத்து விட்டால் அல்லாஹ்வின் மீது முழு தவக்குல் முழு நம்பிக்கை வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும். யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து செயல்படுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு அன்பான முறையில் நடந்து கொண்ட காரணத்தினால், கனிவான முறையில் நடந்து கொண்ட காரணத்தினால் தான் அந்த மக்கள் நபி அவர்களோடு ஒட்டி கொண்டிருந்தார்கள், நபி அவர்களை சூழ இருந்தார்கள், நபி அவருடைய பிரச்சாரங்களை ஏற்றுக்கொண்டார்கள், நபி அவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டார்கள், நபி அவருடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டார்கள். எனவே நபிகளாருடைய ஒட்டுமொத்த அழைப்பு பணியும் அங்கீகாரம் பெறுவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் உரிய அடிப்படையான காரணம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களோடு அன்பான முறையில் நடந்து கொண்டார்கள், கனிவான முறையில் நடந்து கொண்டார்கள் என்ற அந்த உண்மையை இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா நமக்கு கோடிட்டு காட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் பார்த்து அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்லுகின்றான், சூரத்துல் பக்ரா 83 வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வகூலூ லின்நாஸி ஹுஸ்னா, நீங்கள் மக்களுக்கு அழகான முறையிலே அன்பான முறையிலே அவர்களுக்கு சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். மக்களோடு பேசுகின்ற பொழுது, மக்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கூறுகின்ற பொழுது அழகான முறையிலே எடுத்து கூறுங்கள், நாகரிகமான முறையிலே எடுத்து கூறுங்கள், நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், அழகான கரடு முரடான மக்களுடைய உள்ளங்களை உணர்வுகளை புண்படுத்துகின்ற வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை அழகாக இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அழகான முறையிலே மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று இந்த வசனத்திலே ஒட்டுமொத்த முஸ்லிம்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிஞர்கள் கூட தவறிழைக்கலாம், உலமாக்கள் கூட தவறிழைக்கலாம், அந்த சந்தர்ப்பத்தில் தவறை கருத்தை கருத்தால் விமர்சிக்க வேண்டுமே ஒழிய கருத்துக்காக ஆளை விமர்சித்து அவரை தாவாக்களத்தில் இருந்து ஓரம் கட்டுகின்ற அந்த நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுக்கு ஈமானிய உரமேறிய ஒரு உள்ளத்திற்கு அழகான ஒரு வரை விளக்கணத்தை சொல்லி காட்டினார்கள். ஒரு மூமினிடத்திலே அந்த வரை விளக்கணத்தை நபி அவர்கள் நேர்மறையாக சொல்லி காட்டினார், எதிர்மறையாக சொல்லி காட்டினார்கள். எதிர்மறையாக, அதாவது ஒரு மூமினிடத்திலே இருக்கக்கூடாத பண்புகள் என்ன, ஒரு மூமின் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது, ஒரு மூமினிடத்திலே இருக்கக்கூடாத பண்புகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது அப்துல்லாஹ் இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமீதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களை குத்தி காட்டக்கூடியவனாக அவன் இருக்கக்கூடாது, மற்றவர்களுக்கு லானத்து செய்யக்கூடியவனாக, மற்றவர்களுக்கு சாபம் செய்யக்கூடியவனாக அவன் இருக்கக்கூடாது, அருவறுப்பான அசிங்கமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக அவன் இருக்கக்கூடாது, மற்றவருடைய உள்ளங்கள் புண்படுகின்ற வகையில் அவருடைய பேச்சுவார்த்தைகளோ நடத்தைகளோ நடவடிக்கைகளோ இருக்கக்கூடாது என்று அழகான முறையிலே ஒரு மூமினுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஒரு மூமினத்தில் இருக்கக்கூடாத பண்புகள், மற்றவர்களை குத்தி காட்டக்கூடாது, மற்றவர்களுக்கு லானத்து செய்யக்கூடாது, மற்றவர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கின்ற வகையிலே பேசக்கூடாது, மற்றவர்கள் உணர்வுகள் பாதிக்கின்ற வகையிலே அசிங்கமான அருவறுப்பான நாகரிகமற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சஹாபாக்களுக்கு அறிவுரைகளை சொல்லுகின்ற பொழுது தோழர்கள் சில கேள்விகளை கேட்பார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் இப்படி இருக்க ஆசைப்படுகின்றேன், நான் அப்படி இருக்க ஆசைப்படுகின்றேன், நான் சுமனத்தின் சொந்தக்காரனாக மாற விரும்புகின்றேன் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் நபிகளாரிடத்திலே வந்து அந்த சஹாபாக்கள் கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுடைய உணர்வுகள் பாதிக்காத வகையில், அந்த தோழர்களுடைய உள்ளங்கள் பாதிக்காத வகையில் அவர்களுக்குரிய பதில்களை கொடுப்பார்கள். பாருங்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களை பார்த்து ஒரு நீண்ட ஹதீஸை சொல்லி காட்டுகின்றார்கள். அதிலே சொன்னார்கள், எனக்கு ஒவ்வொரு சமூகமும் எடுத்து காட்டப்பட்டார்கள், அதிலே ஒரு நபியை பார்த்தேன், அந்த நபியோடு ஒரு சிறிய கூட்டம் இருந்தார்கள், இன்னொரு நபியை பார்த்தேன், அந்த நபியோடு ஒருவர் இருவர் இருந்தார்கள்,
இன்னொரு நபியை பார்த்தேன், அவரோடு எவரும் இருக்கவில்லை. ஒரு பெரிய கூட்டம் எனக்கு காட்டப்பட்டது. நான் நினைத்தேன் அதுதான் என்னுடைய சமூகமோ என்று. உடனே எனக்கு சொல்லப்பட்டது, இது மூசாவும் அவருடைய சமூகமும் என்று எனக்கு சொல்லப்பட்டது. பின்பு என்னிடத்திலே நீங்கள் அடிவானத்தை திரும்பி பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. திரும்பி பார்த்தேன், ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை கண்டேன். அடுத்த அதாவது அடிவானத்தை மறுபுறத்தின் அடிவானத்தை திரும்பி பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. திரும்பி பார்த்தேன், ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை கண்டேன். நான் காட்டிவிட்டு எனக்கு சொல்லப்பட்டது, இவர்களோடு சபவுன அல்பன் எது ஹுலூனல் ஜன்னத்தை பிகைரி ஹிசாபின் வல அதாபின். இந்த பிரமாண்டமான கூட்டத்தோடு 70,000 பேர் விசாரணைகளின்றி தண்டனைகளின்றி சுவர்க்கம் நுழைவார்கள் என்று நபி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த ஹதீஸை நபி அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு வீட்டுக்கு சென்று விடுகின்றார்கள். சஹாபாக்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார்கள். அந்த 70,000 பேரும் யார் என்பதை தீர்மானிப்பதில் வித்தியாசமான கருத்துக்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகின்றது. அந்த 70,000 பேரும் யார்? விசாரணையின்றி தண்டனையின்றி சுவர்க்கம் செல்லக்கூடிய 70,000 பேர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அந்த 70,000 பேரும் யார் என்பதை தீர்மானிப்பதில் வரையறுப்பதில் அவர்களுக்கு மத்தியில் வித்தியாசமான கருத்துக்கள். ஒருவர் சொல்லுகின்றார், ஹுமுல் லதீன சஹிபு நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் தூதரோடு தோழமை கொண்டவர்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்கள், சஹாபாக்கள் என்று ஒருவர் சொல்லுகின்றார். இன்னொருவர் சொல்லுகின்றார், ஹுமுல் லதீன உலிது ஃபில் இஸ்லாம் வலம் யுஸ்ரிகு பில்லா. அவர்கள் யார் என்றால் இஸ்லாத்தில் பிறந்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இப்படி பல கருத்துக்கள் அவர்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு முன்னால் மீண்டும் தோன்றுகின்றார்கள். அவர்களை பார்த்து, ஏதோ ஒரு விடயத்தை நீங்கள் அலசி ஆய்வது போன்று இருக்கின்றதே என்று கேட்ட பொழுது, ஆம் அல்லாஹ்வின் தூதரே, 70,000 பேரை சொல்லிவிட்டு சென்றீர்களே, 70,000 பேர் விசாரணையின்றி தண்டனையின்றி சுவர்க்கம் செல்வார்கள் என்று சொன்னீர்களே, அவர்களை தீர்மானிப்பதில் எங்களுக்கு மத்தியிலே பல கருத்துக்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 70,000 பேரையும் பண்புகளால் வரையறுத்து சொன்னார்கள். என்னென்ன பண்புகள் அந்த 70,000 பேரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதை பண்புகளால் அந்த மக்களை வரையறுத்து சொன்னார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், லாயர்கூன் வலாயஸ்தர்கூன் வலாயத்த தையரூன் வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன். அந்த 70,000 பேரும் யார் தெரியுமா? மந்திரிக்காதவர்கள், மந்திரிக்க கூடியவர்களை தேடிச் செல்லாதவர்கள், பறவையை விட்டு சகுனம் பார்க்காதவர்கள், அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து வாழக்கூடியவர்கள் என்று அந்த 70,000 பேரிடமும் இருக்கக்கூடிய அழகான நான்கு பண்புகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இந்த நான்கு பண்புகளும் யாரிடம் இருக்குமோ அவர்கள்தான் விசாரணையின்றி தண்டனையின்றி சுவர்க்கம் செல்லக்கூடியவர்கள் என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது அந்த இடத்திலே இருந்த ஒரு தோழர், உக்காசா என்ற ஒரு தோழர் எழும்பி, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்ஸல்லாஹ ஐயஜாலனி மின்ஹும், அவர்களிலே ஒருவனாக என்னை ஆக்குமாறு அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் அந்த மின்ஹும், நீங்கள் அவர்களில் ஒருவர் என்று சொல்கின்றார்கள். இன்னொரு தோழர் எழும்பி, அல்லாஹ்வின் தூதரே, இஸ்ஸல்லாஹ ஐயஜாலனி மின்ஹும், என்னையும் அந்த 70,000 பேரில் ஒருவனாக ஆக்குமாறு அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். உணர்வுகளை மதித்தார்கள். உணர்வுகளை மதித்து உள்ளம் புண்படக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த ஆர்வத்தோடு ஆசையோடு கேட்ட தோழருக்கு நபி அவர்கள் சொன்ன பதிலை பாருங்கள். நீங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை என்று சொல்ல வரவில்லை. நபி அவர்கள் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? சபக கபியா உக்காசா, உக்காசா முந்திவிட்டார், உக்காசா முந்திவிட்டார் என்று சொல்லி அந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்க முடியும், இல்லாமல் இருக்க முடியும், இரண்டுக்கும் இடம்பாடான ஒரு பதிலை சொல்லி அந்த தோழருடைய உள்ளம் புண்படாத வகையில், உணர்வு புண்படாத வகையில் நபி அவர்கள் அழகான ஒரு பதிலை சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி உணர்வுகளை மதிக்கக்கூடிய முறையில், உணர்வுகளை பாதுகாக்கின்ற முறையில், உள்ளம் புண்படாத முறையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பதில்கள் இருந்தன, அவர்களுடைய அறிவுரைகள் இருந்தன என்பதை இது போன்ற ஹதீஸ்களில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸிலே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸிலே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வருகின்றார். நபி அவர்களை சந்திக்க வேண்டும் என்று வந்து அனுமதி கேட்கின்றார்கள். அனுமதி கொடுக்கப்படுகின்றது. அந்த மனிதர் அப்படியே வருகின்றார். நபி அவர்கள் அந்த மனிதனை கண்ட பொழுது, பிசாஹுல் அஷீரா, அந்த மனிதர் இருக்கின்றாரே அவர் ஒரு மோசமான மனிதர், அவர் ஒரு மோசமான சகோதரர்,
என்று நபி அவர்கள் சொல்லிவிடுகின்றார்கள். அந்த மனிதர் நபி அவர்களிடத்திலே வந்த பொழுது நபி அவர்கள் அந்த தோழருடைய முகத்தை பார்த்து புன்னகைக்கின்றார்கள், சிரிக்கின்றார்கள். அந்த தோழரோடு தாராள உள்ளத்தோடு நடந்து கொள்கின்றார்கள். இந்த வித்தியாசமான நடத்தையை ஆயிஷா அம்மையார் அவதானிக்கின்றார்கள். அந்த மனிதர் தன்னுடைய தேவையை முடித்துக் கொண்டு சென்றதற்கு பிறகு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாரை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, அந்த மனிதனை நீங்கள் கண்டபொழுது இப்படி இப்படி எல்லாம் சொன்னீர்கள். அந்த மனிதன் உங்களிடத்திலே வந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்து சிரித்தீர்கள், தாராள உள்ளத்தோடு நடந்து கொண்டீர்களே, ஏன் இப்படி வித்தியாசமான நடத்தை என்று சொன்ன பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா அம்மையாரை பார்த்து சொல்கின்றார்கள், யா ஆயிஷா மத்தா அஹிதினி ஃபஹாஷன், ஆயிஷாவே நீங்கள் எப்பொழுது என்னை மோசமானவனாக கண்டீர்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இன்ன சர்ரன்னாசி இந்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமுல் கியாமத்தி மன் தரக்கஹுன் நாசு இத்திகா ஷர்ரிஹி. அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் மிக மோசமான இடத்தை பெறக்கூடிய, மிக மோசமான அந்தஸ்தை பெறக்கூடிய மனிதன் யார் தெரியுமா? உலகத்தில் எந்த மனிதனுடைய தீங்கை மக்கள் பயந்து அந்த மக்களை புறக்கணிக்கின்றார்களோ, அந்த மக்களை ஒதுக்குகின்றார்களோ, அந்த மனிதன் தான் அல்லாஹ்விடத்திலே மிக மோசமான அந்தஸ்தை பெறக்கூடிய, மிக மோசமான இடத்தை பெறக்கூடிய மனிதன் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மனைவி ஆயிஷா அம்மையாரை பார்த்து சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பார்த்தீர்களா, ஒரு மோசமான மனிதனோடு கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பாருங்கள். இதுதான் தாவா அணுகுமுறை, இதுதான் தாவா அணுகுமுறை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உணர்வை நாங்கள் மதிப்பதற்கு இஸ்லாம் எங்களுக்கு வழங்கக்கூடிய இரண்டாவது ஆலோசனை, இரண்டாவது வழிகாட்டல் என்னவென்றால், குற்றவாளியுடைய உணர்வு பாதிக்கப்படாத முறையில் அந்த குற்றவாளியுடைய குற்றத்தை நாங்கள் திருத்த முயற்சிக்க வேண்டும், குற்றத்தை சுட்டிக்காட்ட முயற்சிக்க வேண்டும். உள்ளம் பாதிக்கப்படாத வகையில், உணர்வு புண்படாத வகையில் அந்த குற்றத்தை நாங்கள் திருத்த வேண்டும் என்ற அந்த அடிப்படையையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அலி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜுபைர் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மூன்று தோழர்களை அழைத்து சொல்லுகின்றார்கள், அதாவது நீங்கள் மூவரும் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையிலே மதீனாவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ரௌலத்து ஹாஹ் என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த இடத்திலே ஒரு பெண்மணி, ஒரு சிறுமி இருக்கின்றால், அவளிடத்திலே ஒரு கடிதம் இருக்கின்றது, அந்த கடிதத்தை எடுத்துக் கொண்டு வாருங்கள் என்று இந்த மூன்று தோழர்களையும் நபி அவர்கள் அனுப்பி வைக்கின்றார்கள். மூவரும் செல்லுகின்றார்கள். ரௌலா என்ற இடத்தை அடைந்த பொழுது அந்த பெண்மணியை சந்திக்கின்றார்கள். அந்த பெண்மணியிடத்திலே கடிதத்தை கேட்கின்றார்கள். அந்த பெண்மணி ஆரம்பத்தில் என்னிடத்தில் கடிதம் இல்லை என்று மறுக்கின்றாள். இல்லை, உன்னிடத்திலே கடிதம் இருக்கின்றது, அதை தர வேண்டும். இல்லாவிட்டால் உன்னுடைய ஆடைகளை நீ களைய வேண்டும், ஆடைக்குள் மறைத்து வைத்திருக்கலாம் அல்லவா. அதனால் அவர்கள் சொல்கின்றார்கள், கடிதத்தை தர வேண்டும், இல்லாவிட்டால் உன்னுடைய ஆடையை களைந்து உன்னை நாங்கள் பரிசோதிப்போம் என்று சொல்கின்றார்கள். உடனே அந்த பெண்மணி, அந்த சிறுமி தன்னுடைய பின்னப்பட்ட முடிக்குள் இருந்து அந்த கடிதத்தை எடுத்துக் கொடுக்கின்றாள். அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு இந்த மூன்று தோழர்களும் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகின்றார்கள், மதீனாவுக்கு வருகின்றார்கள். வந்த பொழுது அந்த கடிதத்தை அல்லாஹ்வின் தூதர் எடுத்து படிக்கின்றார்கள். அதிலே மின் ஹாத்திப் இப்னி அபி பல்தா இலா உனாசின் மின் குஃபாரி குரைஷ், ஹாத்திப் இப்னு அபி பல்தாவிடமிருந்து முஸ்ரிக்குகளில் இருக்கக்கூடிய முஸ்ரிக்குகளின், அதாவது குறைசிகளின் முஸ்ரிக்குகளுக்கு எழுதப்பட்ட கடிதம் என்று முகவரியிடப்பட்டிருக்கின்றது. அந்த கடிதத்திலே ஹாத்திப் என்ற தோழர், ஹாத்திப் என்ற தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு செய்து கொண்ட சில இரகசியமான தீர்மானங்களை எழுதி அங்கே முஸ்ரிக்குகளுக்கு இவர் அனுப்பி இருக்கின்றார். ஹாத்திப் என்ற தோழர் அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கின்றார். சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய ஒரு தோழர், நபி அவர்கள் ஃபத்ஹ் மக்காவுக்கு முன்னால், மக்கா வெற்றிக்கு முன்னால் நபி அவர்களும் தோழர்களும் மக்காவை நோக்கி வரப்போகின்றார்கள், எனவே உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த செய்தியை இவர் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பார்வையிலே ஒரு சமூக துரோகம் என்று நாங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு பாரதூரமான குற்றத்தை செய்கின்றார் இந்த அல்லாஹ்வின் தூதர். மேற்கொண்ட சில ஆலோசனைகளை, அவர்கள் செய்த சில தீர்மானங்களை எழுதி அந்த முஸ்ரிக்குகளுக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். எவ்வளவு பெரிய குற்றம் எங்களுடைய பார்வையில்!
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாத்திப் என்ற தோழரை அழைத்து, ஹாத்திபே, ஏன் நீங்கள் இப்படி செய்தீர்கள்? விசாரணை நடத்துகின்றார்கள். உடனே அந்த தோழர், லா தஅஜல் அலையா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, அவசரப்பட வேண்டாம், நிதானமாக நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடயத்தை சொல்லுகின்றார். அல்லாஹ்வின் தூதரே, எப்படி உங்களோடு இருக்கக்கூடிய முஹாஜிர்களுக்கு மக்காவிலே சில உறவினர்கள் தொடர்புகள் இருக்கின்றதோ, அந்த தொடர்புகளை வைத்து அவருடைய குடும்பத்தினரையும் சொத்துக்களையும் எப்படி அந்த முஹாஜிர்கள் மக்காவிலே பாதுகாத்து வருகின்றார்களோ, அதே போன்று என்னுடைய குடும்பத்தை சாராதவர்களாக இருந்தாலும் நான் நெருங்கி பழகிய சிலர் மக்காவிலே இருக்கின்றார்கள், அவர்களை வைத்து என்னுடைய உறவினர்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நான் ஒரு உதவியை செய்ய விரும்பினேன். அதனால்தான் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பினேனே, நான் மதம் மாற வேண்டும், உங்களை நிராகரிக்க வேண்டும் என்ற நோக்கம் என்னிடத்தில் கிடையாது அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக சொல்கின்றார்கள், ஹாத்திப் உண்மை சொல்லிவிட்டார், ஹாத்திப் உண்மை சொல்லிவிட்டார். இந்த பதில், நபி அவர்களுடைய பதில் தோழர்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. அந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். உடனே நபி அவர்களை பார்த்து, தானி யா ரசூலல்லாஹ், ஃபஅம்ரிபு உலுகஹு, அல்லாஹ்வின் தூதரே அனுமதி தாருங்கள், ஹாத்திபுடைய கழுத்தை வெட்டி விடுகின்றேன் என்று சொல்கின்றார்கள். ஆவேசத்தோடு கோபத்தோடு ஹாத்திபுடைய கழுத்தை வெட்டி விடுகின்றேன், அனுமதி தாருங்கள் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, இல்லை, இன்னஹு ஷஹித பத்ரா, ஹாத்திப் யார் தெரியுமா, ஒரு சாதாரண நபித்தோழர் கிடையாது, ஒரு சாதாரண தோழர் கிடையாது, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு தோழர். பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா எப்படி சொன்னான், யஅமலு மாசியத்தும் ஃபக்கத் கஃபர்து லக்கும், நீங்கள் நாடியதை செய்யுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன், நீங்கள் நாடியதை செய்யுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து சொன்னதற்கு பிறகு அவர்களை தண்டிக்கும் அதிகாரம் எங்களுக்கு கிடையாது என்று சொல்லி குற்றவாளியுடைய உணர்வை அல்லாஹ்வின் தூதர் மதிக்கின்றார்கள். ஆனால் இந்த தோழருடைய நடவடிக்கை மூமின்களுடைய உள்ளத்திலே ஒரு காயத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அல்லவா? எனவே இவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகின்றான். எப்படி தெரியுமா? சூரத்துல் முஜாதலா 22வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கின்றான். எப்படி? லா தஜிது கௌமன் யூமினுன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு ولو كانوا آباءهم أو أبناءهم أو إخوانهم أو عشيرتهم அதாவது, நபியே, நீங்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வை விசுவாசித்து மூமின்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பகைத்து கொண்டவர்களோடு அன்பாக இருப்பதை முஹம்மதே நீங்கள் காண மாட்டீர்கள். இந்த மூமின்கள் அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பகைத்து கொண்டவர்களோடு அன்பாக இருப்பதை நபியே நீங்கள் காண மாட்டீர்கள். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் பகைத்து கொண்டவர்கள் இவர்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சகோதரர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, அவர்களோடு இந்த மூமின்கள் அன்பாக இருப்பதை நபியே நீங்கள் காண மாட்டீர்கள். ஏன் தெரியுமா? உலாய்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமான், அல்லாஹ்வு தஆலா அவனுடைய, அதாவது ஈமானை அவருடைய உள்ளத்தில் எழுதி விட்டான், அவருடைய ரூஹை கொண்டு இவர்களை அல்லாஹ் பலப்படுத்தினான். அதே போன்று அவர்களை கீழால் நதிகளும் ஆறுகளும் ஓடக்கூடிய சுவனச் சோலைகளில் அந்த மூமின்களை அல்லாஹ்வு தஆலா நுழைய செய்வான். அவர்கள் அந்த சுவனச் சோலைகளிலே நிரந்தரமாகவே இருப்பார்கள். அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கூட்டத்தார். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய கூட்டமே வெற்றி பெறக்கூடியது என்று அல்லாஹ்வு தஆலா இந்த வசனத்தை இறக்கி மூமின்கள், அதாவது இந்த ஹாத்திபுடைய நடவடிக்கையால், ஹாத்திபுடைய நடத்தையால் பின்பட்ட இந்த மூமின்களுக்கு அல்லாஹ்வு தஆலா ஆறுதல் சொல்லுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களை பார்த்தீர்களா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருடைய உள்ளம் புண்படக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கின்றார்கள். அல்லாஹ்வு தஆலா அந்த குற்றவாளியுடைய நடவடிக்கையால் புண்பட்ட உள்ளங்களுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்லுகின்றான். எனவே குற்றவாளிகளுடைய உள்ளங்கள் புண்படக்கூடாது, குற்றவாளிகளுடைய உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது, உணர்வுகளை மதித்து அந்த குற்றத்தை நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும் என்ற அழகான தாவா அணுகுமுறையைத்தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்றது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு. ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்கள் மஸ்ஜித் நபவியிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே
ஒரு நாட்டுப்புறத்து அரபி வந்து பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கக்கூடிய இந்த காட்சியை அல்லாஹ்வின் தூதரும் சஹாபாக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சஹாபாக்களுக்கு இந்த செயலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உடனே அந்த தோழருக்கு அடிக்க வேண்டும், திட்ட வேண்டும், ஏச வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் முயற்சிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகின்றார்கள், தவ்ஹு, விட்டுவிடுங்கள், ஒன்றும் செய்து விட வேண்டாம், விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த தோழர் சிறுநீர் கழித்து முடிந்ததும் அந்த தோழரை நபி அவர்கள் அழைக்கின்றார்கள். அழைத்து விட்டு சஹாபாக்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், ஒரு வாளியில் தண்ணீரை கொண்டு போய் அந்த சிறுநீரில் ஊற்றிவிடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு ஒருவர் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? பள்ளிவாசலில் சிறுநீர் கழிக்கக்கூடிய காட்சியை பார்த்து அவனை அடிக்க வேண்டும், ஏச வேண்டும் என்று கோபத்தோடு இருக்கக்கூடிய எங்களை பார்த்து ஒருவர் போய் அந்த இடத்தை சுத்தம் செய்யுங்கள் என்றால் எங்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும்? ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அல்லவா, சஹாபாக்கள் அல்லவா, அல்லாஹ்வின் தூதருடைய கட்டளைக்கு கட்டுப்படுகின்றார்கள். அவர்கள் வாளியில் தண்ணீரை கொண்டு போய் ஊற்றுகின்றார்கள். இந்த சிறுநீர் கழித்த தோழர் நபி அவர்கள் அழைக்கின்றார்கள். அழைத்து, தோழரே, இந்த பள்ளிவாசல்களில் மக்களுடைய உள்ளங்கள் புண்படுகின்ற வகையில் மக்கள் அருவறுக்கக்கூடிய செயல்களை இந்த பள்ளிவாசலிலே செய்யக்கூடாது. இங்கே தொழ வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும், வணக்கங்கள் செய்யக்கூடிய இடம்தான் இது. இது போன்ற அசிங்கமான, அருவறுப்பான, மக்கள் வெறுக்கக்கூடிய செயல்களை இது போன்ற இடங்களில் செய்யக்கூடாது என்று அழகான முறையில் அந்த தோழருக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை சொல்லுகின்றார்கள். இந்த நபி அவர்களுடைய அழகான அணுகுமுறையால் கவரப்பட்ட அந்த தோழர் உடனே, அல்லாஹும்மா ரஹம்னி வ முஹம்மதா வலா தர்ஹம் மானாஹதா, யா அல்லாஹ், எனக்கும் முஹம்மதுக்கும் நீ இரக்கம் காட்டு, வேறு யாருக்கும் இரக்கம் காட்டாது என்று சொல்கின்றார்கள். அந்த வார்த்தையை கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே சுட்டி காட்டுகின்றார்கள், பிழை என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். உடனே அந்த தோழரை பார்த்து, அஹஜஸ்த அன் வாசிஇன், அல்லாஹ்வுடைய விசாலமான அருளை நீங்கள் நம்மிருவரோடு மாத்திரம் சுருக்கி கொண்டீரா? அல்லாஹ்வுடைய அருள் விசாலமானது, அது எல்லோருக்கும் கிடைக்க கூடியது என்பதை அழகான முறையிலே அந்த தோழருக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குற்றமிழைத்த ஒரு மனிதனுடைய உள்ளம் புண்படாத வகையில் நபி அவர்களுடைய அறிவுரை இருந்தது என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் முஆவியா இப்னுல் ஹக்கம் அஸ்-ஸுலமி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர் சொல்லுகின்றார், ஒரு முறை நான் அல்லாஹ்வின் தூதரோடு தொழுது கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் தும்மி அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுகின்றார். நான் உடனே எர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லிவிட்டேன். எல்லா சஹாபாக்களும் என்னை வித்தியாசமாக பார்த்தார்கள், என்னை கண்டிக்கும் தோரணையிலே பார்த்தார்கள். நான் அவர்களை பார்த்து, ஏன் நீங்கள் எப்படி இப்படி என்னை பார்க்கின்றீர்கள் என்று கடிந்து கொண்டேன். அந்த நேரத்திலே அந்த சஹாபாக்கள் தங்களுடைய தொடைகளிலே தட்டுகின்றார்கள், நீங்கள் பேசக்கூடிய இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நீங்கள் பேசுவது பிழை என்பதை உணர்த்தும் மூலமாக தொடைகளிலே தட்டுகின்றார்கள். இதனை புரிந்து கொண்ட நான் மௌனமாக இருந்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை முடித்துக் கொண்டு சலாம் கொடுத்ததற்கு பிறகு தோழர்களை பார்த்து, உங்களிலே எர்ஹமுக்கல்லாஹ் சொன்னது யார் என்று கேட்கின்றார்கள். உடனே முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் என்று சொன்னார்கள். உடனே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழரை அழைத்து அழகான முறையிலே சொல்லுகின்றார், தொழுகை என்பது, இந்த தொழுகையிலே மனித பேச்சுக்கள் சம்பந்தப்படக்கூடாது, மனிதருடைய பேச்சுக்கள் இந்த தொழுகையிலே குறுக்கிடக்கூடாது. இந்த தொழுகையிலே நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்லாஹ் அக்பர் சொல்ல வேண்டும், அல் குர்ஆனை ஓத வேண்டும், இப்படியான வார்த்தைகளை தான் தொழுகையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டும், மனித பேச்சுக்கள் இதிலே குறுக்கிடக் கூடாது என்று சொன்ன பொழுது அந்த முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், வல்லாஹி மா கரிஹனி வலா லரபனி வலா சதமனி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வெறுக்கவில்லை, எனக்கு அடிக்கவில்லை, எனக்கு ஏசவில்லை என்று அழகான முறையிலே சொல்லுகின்றார்கள். அதே போன்று அவர் சொல்லுகின்றார், வல்லாஹி மா ராயித்து முஅல்லிமன் அஹ்ஸன மின்ஹு தஅலீமன் லா கப்லஹு வலா பஅதஹு, நபி அவர்களை விட அழகான முறையிலே கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசானை அதற்கு முன்னாலும் நான் காணவில்லை, அதற்கு பின்னாலும் நான் காணவில்லை. அந்த அளவுக்கு அழகான முறையிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு இந்த தவறை சுட்டி காட்டினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு குற்றவாளியுடைய உணர்வை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
குற்றவாளிகளுடைய உணர்வுகள் புண்படக்கூடாது. குற்றவாளிகளுடைய உணர்வுகள் பாதிக்கின்ற வகையில் எங்களுடைய பேச்சுவார்த்தைகள், நடவடிக்கைகள், அறிவுரைகள், ஆலோசனைகள் இருக்கக்கூடாது என்பதை இஸ்லாமியங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. எனவே குற்றவாளிகளுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும். குற்றவாளிகளுடைய குற்றங்களை திருத்துகின்ற பொழுது அவருடைய உணர்வுகள், உள்ளங்கள் பாதிக்காத முறையில் எங்களுடைய நடவடிக்கைகள், பேச்சுவார்த்தைகள் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகாக சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றவருடைய உணர்வுகளை நாங்கள் மதிப்பதற்காக வேண்டி இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டக்கூடிய மூன்றாவது வழிகாட்டல் என்னவென்றால், நாங்கள் பலர் இருக்கின்ற இடத்திலே இருவர் மாத்திரம் இரகசியம் பேசக்கூடாது. அப்படி இரகசியம் பேசுகின்ற பொழுது மற்றவருடைய உணர்வுகள் பாதிக்கப்படலாம், உள்ளங்கள் பாதிக்கப்படலாம். அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் சொன்னார்கள், இதா குந்தும் ஸலாதா ஃபலா யத்தனாஜஸ்னானி தூன அல் ஆஹர், நீங்கள் மூன்று பேர் இருந்தால் ஒருவரை விட்டு விட்டு இருவர் மாத்திரம் இரகசியம் பேச வேண்டாம், ஒருவரை விட்டுவிட்டு இருவர் மாத்திரம் இரகசியம் பேச வேண்டாம் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி, நீங்கள் மற்றவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு அழகான ஒரு வழிகாட்டலை சொல்லி தந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் பலர் இருக்கின்ற இடத்திலே ஒருவர் மாத்திரம் அல்லது சிலர் மாத்திரம் பிரிந்து இரகசியம் பேசுவது மற்றவருடைய உணர்வுகளையும் உள்ளங்களையும் புண்படுத்தக்கூடிய நடவடிக்கை என்பதை அழகான முறையில் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று இஸ்லாம் மற்றவருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய நான்காவது வழிகாட்டல் என்னவென்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒருவரை சந்திக்க செல்கின்றோம், ஒருவருடைய வீட்டுக்குள் நாங்கள் செல்ல வேண்டும், அப்படி செல்வதற்கு முன்னால் அனுமதி கேட்க வேண்டும். அனுமதி கிடைத்தால் தான் நாங்கள் செல்ல வேண்டும், அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி செல்ல வேண்டும். நபிகளார் அல்லாஹ்வுத்தால அல் குர்ஆனிலே சூரத்து நூர் 28வது வசனத்திலே சொல்லுகின்றான், ஃபைல் லம் தஜிது ஃபீஹா அஹதன் ஃபலா தத்குலூஹா ஹத்தா யுஃதன லக்கும் ஃபைலா கீல லக்கும் இர்ஜியூ ஃபர்ஜியூ ஹுவா அஸ்கா லக்கும். அல்லாஹ்வுத்தால சொல்லுகின்றான், அதாவது உங்களுக்கு அனுமதி கிடைக்காவிட்டால், நீங்கள் ஒரு வீட்டுக்கு சென்று அனுமதி கோரி அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி செல்லுங்கள், உங்களுக்கு திரும்பி செல்லுங்கள் என்று வீட்டிலிருந்து பதில் சொல்லப்பட்டால் திரும்பி செல்லுங்கள், அதுவே உங்களுக்கு பரிசுத்தமான நடத்தையாகும் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அனுமதி கேட்கின்றோம், அனுமதி கிடைக்கவில்லை. சிலர் எப்படி சொல்வார்கள், ஏசி விட்டு செல்வார்கள், வீட்டுக்கு வர சொல்வார், இப்படித்தான் அனுமதி கேட்டால் வீட்டுக்கு வந்தால் ஆள் இல்லை, அனுமதி இல்லை என்று ஏசி விட்டு செல்வோம். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தஆலா வழிகாட்டிய முறை என்ன, அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி செல்லுங்கள். வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் சில நேரம் நீங்கள் அந்த நேரத்தில் வீட்டுக்குள் அந்த நேரத்தில் உங்களை நீங்கள் அவர்களை சந்திக்க கூடாது என்ற உணர்வோடு இருப்பார்கள். எனவே நீங்கள் அனுமதி கிடைக்காமல் உள்ளே செல்ல வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழிகாட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது அல் இஸ்திஃஆனு ஸலாதா ஃபைன் உஸ்ன லக வல்லா ஃபர்ஜி, அனுமதி என்பது, அனுமதி கோருவது என்பது மூன்று முறைதான், அனுமதி கிடைத்தால் அது உங்களுக்குரியது, நீங்கள் செல்லலாம், அனுமதி கிடைக்காவிட்டால் திரும்பி செல்லுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் வீட்டுக்குள் இருக்கக்கூடியவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படியான அழகான வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் நோயாளிகள், அதே போன்ற தேவை உள்ளவர்கள், வயோதிகர்களுடைய உணர்வுகளை கூட மதிக்கும் அளவுக்கு சில வழிகாட்டல்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகின்றது. அன்புக்குரியவர்களே, முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு முறை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களோடு இஷா தொழுகையை தொழுதுவிட்டு வீட்டுக்கு சென்று தன்னுடைய குடும்பத்தினர்களை எல்லாம் ஒன்று திரட்டி அவர் ஜமாத் நடாத்துகின்றார், இமாமாக நின்று அவர்களுக்கு தொழுகை நடாத்துகின்றார். அந்த நேரத்திலே சூரத்துல் பக்கராவை ஓதுகின்றார், ஒரு நீண்ட சூரா அல்லவா, அல் குர்ஆனில் இருக்கக்கூடிய மிக நீண்ட சூரா, சூரத்துல் பக்கராவை ஓதுகின்றார். பின்னால் மாமுமாக இருந்த ஒருவர் ஜமாத்தை விட்டும் பிரிந்து தனிமையில் தொழுதுவிட்டு நபி அவர்களை சந்திக்க செல்கின்றார். அந்த நேரத்திலே மற்றவர்கள் அந்த தோழரை பார்த்து அனாஃபக்தயா ஃபுலான், மனிதனே முனாஃபிக்காகி விட்டாயா என்றெல்லாம் கேட்டார்கள். அந்த தோழர், நான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சென்று நிச்சயமாக இந்த நிகழ்வை நான் சொல்லிவிட்டு வருகின்றேன் என்று செல்கின்றார்கள். சென்று அல்லாஹ்வின் தூதரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், இன்னா அஸ்ஹாபு நவாலே நாமல் பின்னஹார்,
அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஒட்டகங்களை வைத்து வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், பகல் நேரத்தில் கடுமையாக வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், மாதி முடிஞ்சவர் எங்களுக்கு தொழுகை நடாத்துகின்றார், சூரத்துல் பக்கராவை ஓடுகின்றார், எங்களால் நீண்ட நேரம் நிற்க முடியவில்லை அல்லாஹ்வின் தூதரே என்று சொன்ன பொழுது நபி அவர்களுக்கு கோபம் ஏற்படுகின்றது. உடனே மாலி பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கின்றார்கள். அழைத்து அஃபத்னான அந்தயா மால், மாலே நீங்கள் குழப்பக்காரரா, நீங்கள் ஃபித்னாவை உண்டு பண்ண பார்க்கின்றீர்களா என்று அந்த தோழரை நபி அவர்கள் கண்டிக்கின்றார்கள். சொன்னார்கள், இதா அம்மா அஹதுக்கும் ஃபல்யுஹஃபிஃப் ஃபைன்ன ஃபீஹிமுல் மரீல வல்லைஃப வல் ஹாஜா, உங்களில் ஒருவர் இமாமத் செய்தால், தொழுகை நடாத்தினால் தொழுகையை சுருக்கட்டும், ஏனென்றால் உங்களுக்கு பின்னால் நோயாளிகள் இருக்கின்றார்கள், வயோதிகர்கள் இருக்கின்றார்கள், தேவை உள்ளவர்கள் இருக்கின்றார்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு அறிவுரை சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடமையான தொழுகைகளை கூட, ஃபர்லான தொழுகைகளை கூட நீட்டக் கூடாது, நீளமாக தொழுகிக்க கூடாது, அதை கூட நீங்கள் சுருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நோயாளிகள், வயோதிபர்கள், தேவை உள்ளவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. நபி அவர்கள் தொழுகை நடாத்துவார்கள், நபி அவர்கள் தொழுகை நடாத்துவார்கள், பின்னால் சிறிய குழந்தைகளுடைய அழுகை சத்தம் கேட்கும், நபி அவர்கள் தொழுகையை சுருக்கிக் கொள்வார்கள், நீட்ட மாட்டார்கள், சுருக்கமாக தொழுகை முடிப்பார்கள். ஏன் தெரியுமா? அந்த குழந்தைகளுடைய தாய்மார்களுடைய உள்ளங்கள் புண்படக்கூடாது, உணர்வுகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நபி அவர்கள் கடமையான தொழுகையை கூட சுருக்கி இருக்கின்றார்கள் என்றால் எந்த அளவுக்கு இஸ்லாம் மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிக்குமாறு எங்களை வலியுறுத்துகின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு, புகாரியிலே வரக்கூடிய, அதாவது இமாம் புகாரி அல் அதபுல் முஃப்ரத் என்ற தன்னுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், காப் ரலியல்லாஹு அவர்கள், காப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு ஏதோ சில காரணங்களின் காரணமாக அவர்கள் செல்லவில்லை, கலந்து கொள்ளவில்லை. மதீனாவிற்கு நபி தோழர்களும் நபி அவர்களும் சஹாபாக்களும் வந்ததற்கு பிறகு நபி அவர்கள் அந்த காபை ஊர் நீக்கம் செய்கின்றார்கள். காபி அலியல்லா அவர்களோடு இன்னும் இருவர் இருந்தார்கள், மூன்று பேர். இந்த மூன்று பேரையும் ஊர் நீக்கம் செய்கின்றார்கள். மற்றவர்கள் அவர்களோடு கதைக்க கூடாது, அவர்கள் தவறிழைத்து விட்டார்கள், காரணமின்றி யுத்தத்திற்கு வரவில்லை என்று நபி அவர்கள் அந்த தோழரை சஹாபாக்களோடு அவர் உறவு கொள்ளக்கூடாது என்று அப்படியே நீக்கி வைக்கின்றார். அல்லாஹ்வுடைய வசனம் இறங்குகின்றது, காப் ரலியல்லாஹுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்ற அந்த வசனம் இறங்குகின்றது. நபி அவர்கள் சுபஹ் தொழுகையை முடித்துக் கொண்டு சஹாபாக்களை பார்த்து, காபை அல்லாஹ் மன்னித்து விட்டான், காபுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான் என்ற நற்செய்தியை சொல்லுகின்றார்கள். காப் ரலியல்லாஹு சொல்லுகின்றார்கள், மக்கள் கூட்டம் கூட்டமாக என்னிடத்திலே வந்து எனக்கு வாழ்த்து செய்து சொன்னார்கள் என்று சொல்லுகின்றார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்காக நான் பள்ளி வாசலுக்கு வந்தேன். அந்த நேரத்திலே தல்ஹா இப்னு உபைதில்லா என்ற தோழர் தவண்டு தவண்டு ஓடோடி என்னிடத்திலே வந்து என்னோடு முசாபஹா செய்து எனக்கு வாழ்த்து செய்தியை சொன்னார். இந்த காட்சியை லா அன்ஸாஹா லித்தல்ஹா, தல்ஹாவுடைய இந்த காட்சியை நான் ஒரு பொழுதும் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள். முஹாஜிர்களில் வேறு எவரும் இப்படி என்னிடத்திலே வந்து ஓடோடி வந்து எனக்கு வாழ்த்து சொல்லவில்லை, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து தவண்டு தவண்டு வந்து எனக்கு வாழ்த்து செய்தி சொன்னார்கள், இதை நான் மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அன்புக்குரியவர்களே, குற்றம் இழைத்தவர்களுடைய உணர்வுகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதித்தார்கள். அது மாத்திரமல்ல, அன்புக்குரியவர்களே, ஒரு முறை அதாவது அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஹுதைபியா என்ற இடத்திலே சில நபித்தோழர்களுக்கு பக்கத்தால் செல்கின்றார்கள். அந்த நபித்தோழர்கள் யார் என்றால், அந்த சமூகத்திலே அடிமைகளாக இருந்து வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்து கஷ்டப்பட்ட சில தோழர்கள். சல்மான் ரலியல்லாஹு அவர்கள், சுஹைப் பிலால் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த மூன்று தோழர்கள் சல்மான், சுஹைப், பிலால் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த மூவரும் அடிமைகளாக இருந்து கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இவர்களுக்கு முன்னால் அபு சுஃபியான் செல்லுகின்றார். செல்லுகின்ற பொழுது இந்த மூவரும் கதைத்துக் கொள்கின்றார்கள், இந்த அபு சுஃபியானுக்கு எரிச்சலை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று அவர்கள் பேசிக்கொண்டு ஒரு தீர்மானத்திற்கு வருகின்றார்கள். ஒரு வார்த்தையை சொல்லுவோம் என்று தீர்மானிக்கின்றார்கள். அந்த வார்த்தையை சொல்கின்றார், எப்படி தெரியுமா? வல்லாஹி மா அஹதத் சுயூஃபுல்லாஹி மின் உனுதி அதுவில்லாஹி மா ஹலஹா சொல்கின்றார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வுடைய வாள்கள் அல்லாஹ்வுடைய எதிரியின் கழுத்தை சரியாக பதம் பார்க்கவில்லை என்று சொன்ன பொழுது இது அபு சுஃபியானுக்கு கோபத்தை ஏற்படுத்துகின்றது. இந்த வார்த்தையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்மடிக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வார்த்தையை செய்மடித்து விட்டு அத்தகூலு ஹாதா லிஷைஹி குரைஸின் வ சையிதிஹிம், இந்த மூவரையும் கண்டிக்கின்றார்கள்.
குறைசியோட ஒரு தலைவருக்கு குறைசிகளிலே ஒரு மதிக்கத்தக்க ஒருவருக்கு நீங்கள் இப்படி சொல்லுகின்றீர்களா என்று கண்டிக்கின்றார்கள். கண்டித்து விட்டு அல்லாஹ்வின் தூதரிடத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சென்று இந்த விடயத்தை சொல்லுகின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் முதலில் யாருடைய உணர்வை மதித்தார்கள் தெரியுமா? அபூ சுஃபியானுடைய உணர்வை அல்ல. உடனே அபூபக்கர் ரலி அவர்களை பார்த்து லஅல்லக்கா அஃலப்தஹும், அந்த மூவரையும் நீங்கள் கோபப்படுத்தி இருப்பீர்கள், அந்த மூவரையும் நீங்கள் கோபப்படுத்தி இருப்பீர்கள், அந்த மூவரையும் நீங்கள் கோபப்படுத்தி இருந்தால் உங்களுடைய இறைவனை நீங்கள் கோபப்படுத்தி விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை அபூபக்கருடைய உள்ளத்தை தைத்தது. உடனே ஓடி ஓடி சென்று அந்த மூவரையும் பார்த்து ஹல் அஃலப்துக்கும், உங்களை நான் கோபப்படுத்தி விட்டேனா என்று கேட்கின்றார்கள். லா ஹஃபரல்லாஹு லக, இல்லை அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்று அந்த மூவரும் அபூபக்கரை பார்த்து சொல்கின்றார்கள். முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிபர்கள், நோயாளிகள், கஷ்டமானவர்கள், ஏழைகள், வறுமை கோட்டின் கீழ் வாழ்ந்தவர்கள், இவர்களுடைய உணர்வுகளை கூட நீங்கள் மதிக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் என்றால் மற்றவர்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு நாங்கள் மதிக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே மற்றவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும். இஸ்லாத்தை சொல்லுகின்றோம் என்ற பெயரிலே, குற்றவாளிகளை திருத்துகின்றோம் என்ற பெயரிலே குற்றவாளிகளுடைய உணர்வுகள், உள்ளங்கள் புண்படக்கூடாது. புண்படாத முறையில் உங்களுடைய அறிவுரைகள், ஆலோசனைகள், வழிகாட்டல்கள், ஆன்மீக போதனைகள், மார்க்க உபன்யாசங்கள் இருக்க வேண்டும் என்ற விடயத்தை மிக தெளிவாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. எனவே மற்றவருடைய உணர்வுகளை மதித்து தாவா பணியில் ஈடுபடக்கூடிய நல்லவர்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்கள் அனைவரையும் மாற்றி அருள்வானாக. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பிறருடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும் என்ற விடயத்திலே இஸ்லாம் எங்களுக்கு எந்த அளவுக்கு ஆழமான உருக்கமான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் வழங்கியிருக்கின்றது என்பதை நாங்கள் சுருக்கமாக நோக்கினோம். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதனுடைய வீட்டுக்குள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் மனைவியுடைய உணர்வை கணவன் புரிந்து கொள்ள வேண்டும், கணவனுடைய உணர்வை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் என்ற விடயத்திலும் இஸ்லாம் எங்களுக்கு அழுத்தமான சில ஆலோசனைகளை சொல்லி இருக்கின்றது என்பதை நாங்கள் மறந்து வாழக்கூடாது. திருமண வாழ்க்கையிலே சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்றோம், மன நிம்மதியை எதிர்பார்க்கின்றோம். அந்த வாழ்க்கையிலே சந்தோஷம், சுபீட்சம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், மனைவியிடத்திலே எங்களுக்கு மன நிம்மதி, மன சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோமானால் அந்த மனைவியுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மனைவியுடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க வேண்டும். அதே போன்று மனைவி கணவனுடைய உணர்வுகளை மதிக்க வேண்டும். அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், லா யஃபுருக்கு முஃமினுன் முஃமினத்தன் இன் கரிஹ மின்ஹா ஹுலுக்கன் ரலிய மின்ஹா ஆஹர். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை முற்றாக வெறுத்து ஒதுக்க கூடாது. அந்த மனைவியிடத்திலே கணவன் விரும்பாத, கணவன் வெறுக்கக்கூடிய ஒரு பண்பு இருக்கும். ஆனால் கணவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய, விரும்பக்கூடிய இன்னொரு பண்பு அவரிடத்தில் இருக்குமே, அந்த பண்பை கொண்டு இவன் திருப்தி அடைய வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று நபி அவர்கள் தன்னுடைய மனைமார்களுடைய உணர்வுகளை எந்த அளவுக்கு மதித்தார்கள் தெரியுமா? ஒரு முறை ஆயிஷா அம்மையாரை பார்த்து நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா அம்மையாரை பார்த்து, ஆயிஷாவே நீங்கள் எப்பொழுது என்னோடு அன்பாக இருக்கின்றீர்கள் என்பதையும் எப்பொழுது நீங்கள் என்னோடு கோபமாக இருக்கின்றீர்கள் என்பதையும் நான் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்ன பொழுது எப்படி அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கின்றார்கள். உடனே நபி அவர்கள், நீங்கள் என்னோடு அன்பாக இருக்கும் பொழுது வரப்பி முகம்மது, முகம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சொல்லுவீர்கள். நீங்கள் என்னோடு கோபமாக இருக்கும் பொழுது வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று நீங்கள் சொல்லுவீர்கள். எனவே நீங்கள் எப்பொழுது என்னோடு கோபமாக இருக்கின்றீர்கள் என்பதையும் எப்பொழுது நீங்கள் என்னோடு அன்பாக இருக்கின்றீர்கள் என்பதையும் நான் அறிந்து கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு மனைவிமார்களுடைய உணர்வுகளை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டார்கள். எனவே மனைவிமார்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் குறைக்க வேண்டுமானால், அந்த பிரச்சனைகளை நாங்கள் தணிக்க வேண்டுமானால், ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து மதித்து
வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த திருமண வாழ்க்கையிலே எங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், அந்த திருமண வாழ்க்கையிலே எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வளைந்த விழா எலும்பால் படைக்கப்பட்டவர்கள், நேராக்க முயற்சித்தால் உடைந்து விடும். நபியவர்கள் சொன்னார்கள், நேராக்கினால் உடைத்து விடுவாய், நீராக்காதே. வளைந்த விழா எலும்பால் படைக்கப்பட்ட அந்த அந்த பெண்ணுடைய வளைவில் தான் நீ நிம்மதி எதிர்பார்க்க வேண்டும், வளைவோடுதான் நீ நிம்மதியை சந்தோஷத்தை எதிர்பார்க்க வேண்டும் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மற்றவருடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்க வேண்டும், மற்றவருடைய உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக குற்றங்களை கூட கண்டுகொள்ள கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. குற்றங்களை திருத்த வேண்டும், உடனடியாக திருத்த வேண்டும், கண்டிக்க வேண்டும். குற்றவாளியுடைய அந்த குற்றத்தை நாங்கள் உணர்த்த வேண்டும். ஆனால் அந்த பெயரிலே குற்றவாளியுடைய தனிப்பட்ட குற்றங்களை, தனிப்பட்ட வாழ்க்கை நிராசியங்களை அம்பலத்திற்கு கொண்டு வந்து அசிங்கமான நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்தி குற்றவாளியை விமர்சிக்க கூடாது. இது தாவா அணுகுமுறை அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கவும் கூடாது. குற்றங்களை கண்டிக்கின்றோம் என்ற பெயரிலே குற்றவாளிய உணர்வு பாதிக்கின்ற வகையிலே நடந்து கொள்ளவும் கூடாது. இந்த இரண்டுக்கு மத்தியிலே ஒரு அழகான அணுகுமுறையை கடைபிடித்து தாவா களத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். மற்றவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் உங்களுடைய பேச்சுவார்த்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும், நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கத்தை நானும் நீங்களும் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மற்றவர்களுடைய உணர்வுகளை மதிப்பதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் சிறப்பாக கடைசி வரைக்கும் பின்பற்றி தாவா களத்தில் ஈடுபடக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் என்னையும் உங்கள் அனைவரை மாற்றி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.